Hi viewers, you are watching VRB Institute of India. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, நம்ம வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு பார்க்கலாம். கிருஷ்ணா சோபதி ஹிந்திக்கு பிரசித்த லேகிக்காக, ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய கவிதை எழுதுறவங்க. உன்கே கை உபன்யாஸ் கஹானி ஒரு சுப்பிரசம்பன் பிரகாஷித் ஹுயே ஹாய் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, கதைகள் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து மியா நசீருதீன் உன்கா மஷஹூர் சப்த சித்திர ஹாய் பின்ன பின்ன க்ஷேத்ரமே லோகோங்கா உன்கா அச்சா பரிச்சயத்தா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து எல்லாருடையும் பரிச்சயம் இருக்கவங்களுக்கு வந்து ஜெய்சகி ராஜநீதி சாகித்யக்கார் அவர் கலாக்கார் ஆதி அவங்க வந்து கலைகள் நிறைய கலை கலாக்காரங்க தட் மீன்ஸ் வந்து கேரக்டர்ஸ் உள்ளவங்க தட் மீன்ஸ் வந்து ஆக்டர்ஸாக இருக்கலாம். அப்புறமா வந்து சாகித்யக்கு லிட்ரேச்சர் எழுதுறவங்க அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும். வந்து ஏகமா நானாபாய் மியா நசீருதீன் சே லேகிக்காக்கும் முலாக்காத் ஹோத்தி ஹே ஒரு வாட்டி அவர் நானா சாஹிபோட நானா நசீருதீன் கூட ஒரு வாட்டி பரிச்சயம் ஏற்பட்டது. நசீருதீன் ஏக் மாமூலி அந்தேரிசி துகான் மே சார்பாயி பர் பைட்கர் பீடிகா மஜா லே ரஹேதே அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு இருட்டு கடைகிட்ட வந்து அவர் வந்து ஒரு சாதாரண பாய் மேலே உட்கார்ந்துட்டு பீடி குடிச்சிட்டு இருந்தார். வந்து லேகிக்காக்கோ கிராக சமைச்சுக்க மியானே நசர் உட்டாயி ஃபர்மாயியே அவர் நினச்சிட்டாரு லேகிக்கா வந்து வாங்க வந்தவங்க ரொட்டி வாங்க வந்தவங்க போல இருக்கு, என்ன விஷயம் என்ன வேணும் கேளு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வந்து லேகிக்கானே கஹா பூச்னா யஹ்தாக்கி கிஸ்ம கிஸ்ம கி ரோட்டி பக்கானே கா இல்ம அப்படி கஹாசே ஹாசில் கியா நீங்க எங்க கத்துட்டீங்க விதவிதமான ரொட்டிகள் தயார் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. மியா போலே ஹா இல்முக்கு பாத் பூச்சியே தோ ஜோ குச் பி சீக்கா அப்படின் வாலித் உஸ்தாத் செய்யி வாலித் உஸ்தாத் கிட்ட நான் கத்துட்டேன் அப்படின்றாரு. அகர் ஹம் பாஹர் நிக்கலேங்கே தோ கோய் பைசா ஆக்தியார் கரேங்கே ஜோ பாப் தாதா கா ஹுனார் தா வஹி உன்சே பாயா தட் மீன்ஸ் வந்து அப்பா தாத்தா எல்லாருமே வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இங்கே தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து பாத்தும் கி சில்சிலேமே லேகிக்கானே பூச்சா ஆப்னே அப்பனே காந்தானி நானாபாயி ஹொனே கா ஜிக்ரு கியா கியா யஹா அவர் பி நானாபாயி ஹே இங்கே யாராவது நானாபாய் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. மியானே கூர்கர் கஹா கோபத்தோட இப்படி சொல்கிறாரு பௌத்தரி பௌத்தேரே பர் காந்தானி நகி சுனிய ஏக்மா திமாகமே சக்கர் காட் கையி ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு தாட்டமாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஹமாரே புஜுர்கோம் சே பாஷா சலாமத்னே யூங் கஹா தட் மீன்ஸ் வந்து எங்கள் தாத்தா காலகட்டத்தில் வந்து பெரிய பெரிய சக்கரவர்த்தி கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க. மியா நானாபாய் கொய் நெய் சீஜ் கிலா சக்தே ஹோத்தோ ஆகுசே நான் பக்கே நான் பானிசே பனே அது வந்து அடுப்பில் பண்ணலை அப்புறம் வந்து தண்ணியில் பண்ணலை. லேகிக்கானே பூச்சா கியா உன்சே ஐசே சீஜ் பனி அதை போல் ஒரு பொருளை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கியோ நஹி பந்தி சாஹேப் நான் என்ன ஏன் பண்ண மாட்டேன் பனியை ஒரு பாஷா சலாமத்தினே கூப் காயி சா பெரிய பெரிய சக்கரவர்த்திங்களே சாப்பிட்ருக்காங்க அவர் கூம்பு சராஹி அவங்க வந்து நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய புகழ்ந்துருக்காங்க அப்படின்றாரு. ஃபிர் பரம்பராசே வஹி தந்தா கர்த்தே ஆரஹே ஹே அந்த பரம்பரையிலேருந்து நாங்கள் வந்தவங்க வந்து அப்படின்றாரு. வந்து பஸ் ஆப் இத்தனை சமஜ் லீஜியே கி ஏ கஹாவத்த ஹைனா கி காந்தானி நானாபாயி குயே மேபி ரோட்டி பக்கா சத்தா ஹே உங்களுக்கு தெரியுமா நானாபாய் வந்து ஒரு இந்த கிணத்துல கூட வந்து ரொட்டியே தயார் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. ஜாதாதர் பட்டி பர் கவுன்சி ரோட்டியாக பக்கா கர்த்தி ஹேன் லேகிக்கானே பூச்சா ஹம் தோ அநேக் பிரகார் கி ரோட்டியாக பண்ணாதே ஹேன் நீங்கள் என்னென்ன ரொட்டிகள் தயார் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் விதவிதமான ரொட்டிகள் தயார் பண்ண முடியும் உண்மை துணுக்கி பாப்பாட் சே பி ஜாதா மஹீன் ஹோத்தி ஹேன் துணுக்கி பாப்பாட் அப்படின்ற ஒரு பப்பாடு பண்ணுவேன் அது வந்து மாசக்கணக்கில் இருக்கும். ஃபிர் மியானே புராணி யாதோ கா தாஜா கர்னிக்கு விசாரமே கஹா வே ஜமானே உத்தர் கையே மியா அப் கியா ரக்கா ஹே தந்தூர் சே ரோட்டி நிகழ்க்க நிகழ்த்தே ஹேன் அவர் ஹசம் கற்கே சலே ஜாத்தே ஹேன் எகி ஆஜ்கல்கி ஸ்தித்தி தட் மீன்ஸ் வந்து அந்த தந்தூரி ரோட்டியை தான் வந்து அவர் வந்து பப்படு அப்படின்னு சொல்கிறார். வந்து அது வந்து இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றாங்க. வந்து நெக்ஸ்ட் சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியா கிஜியே மியா கஹி அக்பார் வாசி வீஸ் அக்பார் அக்பார் நவீஸ் தோ நஹி ஹோ யா தோ காஜி கோஜியோம் கி குராஃபாத் ஹே ஹம் தோ அக்பார் பனானே வாலே அவர் அக்பார் படனே வாலே தோனோம் கோஹி
निटल्ला समझते हैं। यह गद्यांश मियां नसीरुद्दीन नामक पाठ से लिया गया है। इसकी लेखिका है कृष्णा सोबती। नेक्स्ट संयोग से मियां नसीरुद्दीन से लेखिका का मुलाकात होती है। मीट पनीर कांगा और वंदे मियां जमा मस्जिद इलाके का एक प्रसिद्ध नाना बाई है। पकतले वंदे मस्जिद पकतले वंदे उर रोटी निकल रहा और वंदे नाना बाई मीन्स रोटी बनाने वाला रोटी तैयार पन रहूँगा। मियां नसीरुद्दीन लेखिका से कहता है, मियां नसीरुद्दीन वंदे लेखिका गट वंदे इधर बोला सुन रहा है। लेखिका उनसे कुछ सवाल पूछना चाहती है। तब मियां बोला, लेखिका वंदे इधर बोला क्वेश्चंस के करांग वंदे आप कहीं अखबार नवीस तो नहीं हो, निंग नरे पेपर ला पढ़चमा तेरी ले हम अखबार तैयार करने वाले ना वंदे न्यूज़पेपर तैयार पन रहोंगे तथा पढ़ने वालों लोगों को तो निटल्ला समझते हैं। आप तो यहाँ तक तकलीफ उठाकर आई हैं ही, जो पूछना चाहती हैं पूछिए, नहीं ये तो क्या कह बंदेंगे, नहीं ये ना केलेंगे अभी ना सोच रहा बंद। यह हम ना बताओंगे बतावेंगे, बस आप इतना समझ लीजिए कि ये कहावत है ना, खानदानी नाना बाई कुएं में भी रोटी पका सकता है। खानदानी दैट मीन्स वंदे नाना बाई वंदे रोटी तैयार பண்றவங்க ஒரு கணத்துக்குள்ள இருந்தா கூட வந்து ரொட்டியா தயார் பண்ணுவாங்க। யா கத்தம் மியா நசீருதீன் நாமக் பாட் से लिया गया है। इसकी लेखिका कृष्णा सोबती। मियां उस इलाके का प्रसिद्ध खानदानी नाना बाई है। இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு பெரிய ரோட்டி தயார் பண்றவர். லேகிகா உன்சே மில்னே ஆதி ஹே, அவங்க வந்து மீட் பண்ண வந்தாங்க। தப் மியா நசீருதீன் லேகிகா சே இஸ் பிரகார் காதே, லேகிகா பூச்தி ஹே ஆப் காந்தானி நானாபாயி ஹோனே கே ஜிக்ர் கர்தே ஹே, கியா யஹ யஹா அவர் பீ நானாபாயி ஹே, இங்க யாராவது இன்னும் வேற யாராவது நானாபாயி இருக்காங்கன்னு கேக்குறாங்க। மியா போலே பஹுதேரே நிறைய பேர் இருக்காங்க, பர் காந்தானி நஹி, காந்தானி மீன்ஸ் தயார் பண்றவங்க, சாப்பாடு தயார் பண்றவங்க இல்ல, हम यह नहीं बताओगे बतावेंगे ना एदू सोल मुड़िया, बस आप इतना समझ लीजिए कि ये कहावत है ना कि खानदानी नाना भाई कुएं में भी रोटी पका सकता है। खानदानी नाना भाई வந்து இந்த கணத்துல கூட வந்து உட்கார்ந்துட்டு ரொட்டியை தயார் பண்ண முடியும் அப்படின்றார। अभी यही जानना थी ताकि आपके बुजुर्गों ने, बुजुर्गों ना அவங்க தாத்தா முன்னோர்கள் வந்து ஷாஹி பாவ்சிங்கானே மே तो काम किया ही होगा। यह गद्यांश मियां नसीरुद्दीन नामक पाठ से लिया गया है। इसकी लेखिका है कृष्णा सोबती। लेखिका मियां नसीरुद्दीन से मिलने जाती है, जो उस इलाके के प्रसिद्ध खानदानी नाना भाई है, अंदर भयंकर फेमस खाना और वंदे रोटी तैयार पड़ रहा। लेखिका के वहां जाते समय मियां नाना भाई चारपाई पर बैठ बोड़ी मजा ले रहे हैं, बीड़ी मजा ले रहे हैं और वंदे बीड़ी कुर्सी वंदे। तब मियां ने खानदानी नाना भाई होने के उल्लेख किया। बीच में अपने नौकर से कुछ काम बताता है, नौकर दैट मींस वंद सेल वेलेगल सोनार वंद। लेखिका उसके खानदान के संबंध में कुछ प्रश्न कर बैठती है, சாப்பாடு விஷயம் வந்து சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டாங்க அவங்க வந்து। தப் மியா அப் வாக்கு காத்தா ஹை அபி யஹி ஜான்னா தா கி ஹமாரே புஜுர்கோம் நே ஷாஹி பாவ் சீங்கனே மே தோ காம் கியா ஹோகா, பாஷா தட் மீன்ஸ் வந்து பெரிய எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து நல்லா ரொட்டிகள் தயார் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து அந்த எங்கே இருந்தாங்க வந்து இந்த சக்கரவர்த்திகிட்ட வேலை பார்த்தாங்க। யா பாத்தோம் பகலி ஹி போச்சுக்கி, இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு। தேங்க்யூ வெரி மச்।